பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வள்ளம் தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம். காதலுக்கு மதம் ஜாதி எதுவும் கிடையாது என கூறுவது எல்லாவற்றையும் தாண்டி தற்போது ஓர்பால் உறவு கூட குற்றமில்லை என உச்சநீதிமன்றத்தால் சில வருடங்களுக்கு முன்னால் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் எந்த காதலிலும் எல்லை தாண்டுவதும் கட்டாயப்படுத்துவதும் பொய் கூறுவதும் உறவை நீண்ட நாள் வாழ விடாததுடன் ஆபத்தில்தான் முடியும் என்பதை தூத்துக்குடி அருகே நடந்த சம்பவம் ஒன்று உணர்த்தியுள்ளது. 2 ஆண்டுகளாக பெண் குரலில் பேசி ஏமாற்றி பின்னர் நேரில் சந்தித்த போது ஓரின சேர்க்கையில் கட்டாயப்படுத்தி ஈடுபட செய்து அதையும் வீடியோ எடுத்து திருமணம் செய்து கொள்ள மிரட்டிய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 2 ஆண்டுகளாக காதலிப்பதாக பெண் குரலில் ஏமாற்றியது மட்டுமின்றி ஓரின சேர்க்கை வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டிய மேலையிறாள் முருகன் என்பவரை மதுவில் மயக்க மருந்து கலந்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் காஞ்சிபுரத்தினை சேர்ந்த முருகன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மேலக்கரந்தை சுடுகாடு அருகில் உள்ள காட்டு பகுதியில் கடந்த செப்டம்பர் 15 அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக மாசார்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்து கிடந்த ஆண் சடலம் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்து கிடந்தது தூத்துக்குடி மாவட்டம் மேலையீரால் கிராமத்தினை சேர்ந்த 28 வயது இளைஞர் முருகன் என்பது தெரிய வந்தது. முருகன் சடலம் அருகில் மது பாட்டில் மற்றும் தண்ணீர் பாட்டில் ஆகியவை இருந்ததாலும் அவர் தலையில் அடிபட்டு இறந்த காரணத்தினாலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதிய போலீசார் சந்தேக மரணம் என்ற பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் SP ஜெயக்குமார் உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். இறந்த முருகனது பாக்கெட்டில் கோவில்பட்டியில் இருந்து எட்டயபுரத்திற்கு இருவர் வந்ததற்கான பஸ் டிக்கெட் இருந்ததால் எட்டயபுரம் பஸ் நிலைய பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் சடலமாக கிடந்த முருகனுடன் ஒரு நபர் சென்றது தெரிய வந்தது. மேலும் முருகன் செல்போனை கைப்பற்றி அதனை ஆய்வு செய்த போது ஒரு நம்பரில் இருந்து முருகன் போனுக்கு அடிக்கடி போன் வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த போன் நம்பரை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த நம்பர் காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான முருகன் என்ற பெயரை கொண்ட மற்றொரு நபர் என தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் காஞ்சிபுரம் முருகன் குறித்து விசாரணை நடத்த தொடங்கினர். இந்த நிலையில் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு நேற்று காஞ்சிபுரத்தில் இருந்து முருகன் சம்பவத்தின் போது தவறவிட்ட தனது பர்ஸை எடுக்க வந்தபோது போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். சடலமாக கிடந்த முருகனை காஞ்சிபுரத்தை சேர்ந்த முருகன் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினை சேர்ந்த முருகன் 12 வகுப்பு வரை படித்துவிட்டு அங்குள்ள வாகனங்களுக்கான கூலிங் கண்ணாடி தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் முருகன் முகநூல் பக்கத்திற்கு அமுதா என்ற பெயரில் குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதையடுத்து முருகனும் அந்த அமுதா என்ற பெயர் கொண்ட முகநூல் பக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்ப தொடங்கியுள்ளார். நாளடைவில் இருவரும் தங்களது செல் நம்பரை பரிமாறி பேச தொடங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் முருகன் அமுதா முகநூல் பக்கத்தில் கொடுத்த செல்போன் நம்பரில் தொடர்பு கொண்ட போது பெண் குரல் கேட்க தன்னுடன் ஒரு பெண் பேசுவதாக நினைத்து தினமும் மணிக்கணக்கில் பேச தொடங்கியுள்ளார். பின்னர் இருவரும் தங்களது புகைப்படத்தினையும் பகிர்ந்து கொண்டனர். பெண் குரலில் பேசிய செல்போனில் இருந்து அனுப்பிய பெண் புகைப்படத்தினை பார்த்த காஞ்சிபுரம் முருகன் தான் காதலிப்பதாக கூற அந்த பெண் குரலும் காதலிப்பதாக கூற இருவரும் தங்கள் காதலை வளர்த்துள்ளனர். தங்கள் குடும்பங்களை பற்றிய தகவலையும் ரகசியங்களையும் பரிமாறிக்கொண்டுள்ளனர். தான் காதலிக்கும் பெண்ணை நேரில் பார்க்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் முருகன் கேட்க அந்த பெண் குரலில் பேசிய நபரும் சரி என்று சொல்ல இந்த ஆண்டு பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்தில் சந்திக்க முடிவு செய்துள்ளனர். முடிவின்படி பிப்ரவரி 14 காஞ்சிபுரத்தில் இருந்து முருகன் தனது காதலியை ஆவலோடு பார்க்க வந்தபோதுதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தான் காதலித்தது பெண் அல்ல, அது ஆண் என்று தெரிய வந்தது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெண் குரலில் பேசி ஏமாற்றியது தூத்துக்குடி மாவட்டம் மேலிறாள் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பது காஞ்சிபுரம் முருகனுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் காஞ்சிபுரம் முருகனை கொலை செய்யப்பட்ட முருகன் சமாதான
சமாதானப்படுத்தியது மட்டுமின்றி அங்குள்ள கழிவறை பகுதியில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்துள்ளார். அது மட்டுமின்றி அதனை கொலை செய்யப்பட்ட முருகன் காஞ்சிபுரம் முருகனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துள்ளார். இதற்கிடையில் காஞ்சிபுரம் முருகன் ஊருக்கு சென்றது மட்டுமின்றி தன்னுடைய மொபைல் எண்ணை மாற்றிவிட்டார். கொலை செய்யப்பட்ட மேலேறாள் முருகன் காஞ்சிபுரம் முருகனின் தாய் மற்றும் தங்கையிடம் பேசி முருகனின் எண்ணை வாங்கி மீண்டும் பேசியுள்ளார். அப்போது தன்னிடம் இருவரும் ஓரின சேர்க்கை மேற்கொண்ட வீடியோ உள்ளதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் மேலும் ஓரின சேர்க்கைக்கு வர வேண்டும் என்றும் வரவில்லை என்றால் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காஞ்சிபுரம் முருகன் அந்த வீடியோவை அழித்துவிடும்படி கெஞ்சியுள்ளார். ஆனால் கொலை செய்யப்பட்ட முருகன் மறுத்துள்ளார். 50,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காஞ்சிபுரம் முருகன் எப்படியாவது வீடியோவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கடந்த 14ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் இருந்து எட்டயபுரத்திற்கு வந்துள்ளார். மேலும் தான் வருவதை கொலை செய்யப்பட்ட முருகனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முருகன் எட்டயபுரம் பஸ் நிலையத்தில் காத்திருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த முருகனை வரவேற்று இருவரும் கோவில்பட்டியில் உள்ள தியேட்டருக்கு படம் பார்க்க சென்றுள்ளனர். ஆனால் அங்குள்ள தியேட்டர் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் மீண்டும் எட்டயபுரத்திற்கு வந்து மது மற்றும் குளிர்பானம் வாங்கிவிட்டு மேலகரந்தை பகுதிக்கு வந்துள்ளனர். ஏற்கனவே காஞ்சிபுரம் முருகன் மேலையிறால் முருகனை மயக்கமடைய வைப்பதற்காக கொண்டு வந்த மயக்க மருந்தை குளிர்பானத்தில் கலந்து மதுவில் ஊற்றி கொலை செய்யப்பட்ட மேலையிறால் முருகனுக்கு கொடுத்துள்ளார். இதனை குடித்ததும் கொலை செய்யப்பட்ட முருகனுக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த மயக்கத்திலும் காஞ்சிபுரம் முருகனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மயக்க மருந்து கலந்த மதுவினை குடித்த காரணத்தினால் கொலை செய்யப்பட்ட முருகன் வாந்தி எடுத்து கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்த காஞ்சிபுரம் முருகன் அருகில் உள்ள கல் மீது கொலை செய்யப்பட்ட முருகனின் தலையை ஓங்கி 2 தடவை அடித்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் மேலையீரால் முருகன் உயிரிழந்தது விசாரணையில் தான் காஞ்சிபுரம் முருகனுக்கு தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட மேலையீரால் முருகன் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். அவர் தனது தந்தையுடன் விவசாயம் பார்த்து வந்த நிலையில் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததும் மேலும் தன்னுடைய காதலியை பார்க்க போவதாக அடிக்கடி வெளியே சென்று வந்ததும் மேலும் அவருடைய குரல் சற்று மெல்லிய குரலாக இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. செல்போனில் உள்ள ஆப் மூலமாக தன்னுடைய குரலை பெண் குரலாக மாற்றி காஞ்சிபுரம் முருகனை ஏமாற்றியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. கொலைக்கான காரணம் மற்றும் ஆதாரம் அனைத்தையும் வைத்து காவல்துறையினர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த முருகனை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலை வழக்கில் திறம்பட செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடித்த காவலர்களை மாவட்ட SP ஜெயக்குமார் பாராட்டியுள்ளார். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வள்ளம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BTech பயோடெக்னாலஜி. திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம்.